தமிழ் திரைப்படங்களில் முதல் பெண் ஒளிப்பதிவாளராக பிஆர் விஜயலட்சுமி அறிமுகமான படம் சின்ன வீடு. கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி கதாநாயகனாக நடிச்சிருந்தார் கே பாக்யராஜ். நடிகை ஊர்வசியோட சகோதரி கல்பனா இந்த படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானாங்க. தன் 23வது வயசில் பாக்யராஜோட தாயா வயசான தோற்றத்தில் கோவை வட்டார வழக்கில் பேசி சிறப்பாக நடித்து பெரும் பாராட்ட பெற்றவங்க கோவை சரளா. டி ராஜேந்திரால அறிமுகப்படுத்தப்பட்ட அனு இந்த படத்துக்கு அப்புறம் சின்ன வீடு அனுன்னு அழைக்கப்பட்டாங்க. அழகான மனைவியை எதிர்பார்க்கும் நாயகனுக்கு அதற்கு எதிராக பெண் அமைஞ்சிருது. இதனால் வேற ஒரு பெண்ணோட வலையில் சிக்கிக்குவார் பாக்யராஜ். அவரை மீட்கும் மனைவியோட சாமர்த்தியம்தான் படத்தோட கதைக்களம். கே பாக்யராஜ் படங்கள் அப்படின்னாவே அந்த மாதிரி சமாச்சாரம் கதைக்களம் இருக்கும். அதில் விரசம் அதிகமாகாமல் பெண்களும் ரசிக்கிற வகையில் படத்தை தர்றது தான் அவரோட பலமே. அந்த வகையில் சின்ன வீடு படமும் ஒன்று. படம் வசூலை வாரி குவிச்சதுன்னே சொல்லலாம். மச்சாங்கிட்ட ஆங்கிலத்தில் பேசி சிக்கிக்கிறது, மாமனார்கிட்ட ஸ்கூட்டர் வாங்குறது, அலுவலகத்திற்கு வரும் மதிய உணவு போன்ற காட்சிகள் ரசிகர்களை விழா நோக சிரிக்க வச்சதுன்னே சொல்லலாம். இளையராஜாவோட இசையில் ஜாக்கிரத ஜாக்கிரத, வெள்ள மனம் உள்ள மச்சான், சிட்டுக்குருவி உள்ளிட்ட பாடல்கள் வெற்றி பாடல்கள். இந்த படம் ஏவிஎம் தயாரிப்பில் உருவாக இருந்துச்சு. சில காரணங்களால் சின்ன வீடு ஒதுக்கப்பட்டு முந்தானை முடித்து உருவானதாம். அதுக்கப்புறம் இந்த படத்தை கே பாக்யராஜ் இயக்குனாராம். சபல ஆசாமிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது சின்ன வீடு.